அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8ல் சங்க இலக்கியத்தில் அறம் கடந்த வகுப்பில் அறிந்து கொண்டுள்ளோமா? அதை பற்றி முன்னே நடந்ததை ஒரு பற்றி என்ன பண்ணால் அறிவோம் இருக்கா. அதாவது பார்க்கும்போது அரசியல் அறம், இது கடந்த வகுப்பில் அறிந்து கொள்ளும் அல்லவா? அதாவது பார்க்கும்பொழுது சங்க பாடல்களையும் அரசருடைய அரசர்கள் வந்து அறத்தை அர்த்த அறவழிலே பின்பற்றின்பதை பார்த்தோம். அடுத்தது அறநெறி முதற்று அரசின் குற்றம், அறநெறி பிழையாய் திறநெறி மன்னர் என்று கடந்த வகுப்பில் அறிந்து கொண்டும் அல்லவா? அதாவது மன்னர்கள் பின்பற்றது அறமுழில் அறவழியில் பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கோலும் வெண்கொட்டைகளையும் அறத்தின் குறியீடாக போட்டப்பட்டன. அப்போ மன்னர்களுடைய அறத்தின் குறியீடாக போட்டப்பட்டது எதுனா செங்கோலும் வெண்கொற்றா குடையும். இது பற்றி அறிந்து கொண்டோம். அதாவது அரசனுடைய கடமையாக கருதப்படுவது எது, மக்கள் வந்து மன்னர்கள் எதிர்பார்க்கக்கூடியது எதுனா தான் நாட்டுள்ள நீர்வளத்தையும் இருக்க நீரை பெருக்க மட்டும் இல்லாமல் உணவு பெருக்கமும் காண்பதும், அதுவும் இல்லாமல் உணவு பெருக்கத்தை அனைவருக்கும் கிடைக்க செய்வதும் யாருடைய கடமை, அரசனுடைய கடமை. இது கடந்த வகுப்பில் அறிந்து கொண்டும் அது மட்டும் கிடையாது, குற்றங்குறைகளை ஆராய்ந்து சரியான முறையில் ஆராய்ந்து தன்னை வழங்குவதே சிறப்பான மன்னர்களுடைய சிறப்பு. இது பார்த்தோம் இல்லையா, தன்னை வழங்குவதே மன்னர்கள் ஆட்சி. இது பார்த்தோம் மன்னருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அமைச்சர்கள் இது ஒன் மார்க் கேட்கக்கூடியது. என்னென்னா நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்ற குறிப்பிட நூல் எதுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன குறிப்பிட நூல், மதுரை காஞ்சி. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது ரெட்லைன் மட்டும் மார்க் ரெட்லைன் மட்டும் படிப்பதை விட ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோள்னு பார்த்துக்கோங்க. செம்மை சான்ற காவிரி மக்கள், காவிரி மக்கள் என்று அமைச்சர்களை யார் போட்டுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. போற்றுபவர் யாருன்னு கேட்டேன்னு சொல்லுவ, மாங்குடை மரதனார். இதை பார்த்தோம் அறங்கூறு அவையம், அவயம் என்றால் மன்றம். மன்றங்களை பார்க்கும்போது மன்றங்களும் அரசர்கள் வந்து எவ்வளவு கடைப்படுத்தினர், அரசியல்களை கடைப்படுத்தினர். இதை பார்த்தோம் அறங்கூறு அவயம் என்றது எது என்ற நூல் குறிப்ப நூல் எது, புறநானூர் அப்படின்னு கேட்பாங்க. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்ற குறிப்ப நூல் எதுன்னு கேட்டேன் சொல்லுவேன், புறநானூரே. இது பார்த்தோம் இல்லையா, சரி. அப்போ துலாக்கோல்பால் நடலை மிக்கது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா மதுரை. மதுரை குறிப்ப நூல் எது, மதுரை காஞ்சி. இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து போரறம், போரறம் என்பது என்னது அப்படின்னு கேட்பாங்க. வீரமற்றோர் புறமெதுக்கிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமல் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பார்க்கக்கூடியவர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் அதாவது குழந்தைகளை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது அல்லவா, சரி. அது மட்டும் இல்லாமல் தம்மை விட வலிமை குறைந்தவர்களோடு போர் செய்யக்கூடாது என்று கூறுவர் யார் அப்படின்னா ஆவூர் மூலங்களார். அப்படின்னா எந்த நூல் குறிப்பிட்டது, புறநானூரே இருக்கா. இது பார்த்தோம் கொடை, வீரத்தைப் போலவே கொடையும் என்னது தமிழர்கள் விரும்பப்பட்டது. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக கொடுப்பதை விட பிறர் மகிழ்ச்சி படுத்துவது கொடுப்பதே சிறந்தது. தன்னை மகிழ்வது கொடுப்பதே சிறந்த கொடையாகாது, தன்னை மகிழ்விக்காமல் பிறருடைய உள்ளம் மகிழ்விக்கும்படி கொடுப்பதே சிறந்த மகிழ்ச்சி. அதை தான் என்னது கொடை பற்றி சொல்லுவோம். இதுவரை கடந்த வகுப்பிலும் இது தொடர்ச்சி சில தொடச்சி பார்க்கலாம் இல்லையா, தொடச்சி பார்க்கக்கூடியது எது. அப்போ செல்வத்தின் பயனை ஈதல், ஈதல்னால் தருதல். அப்போ செல்வத்தினுடைய சிறப்புன்னது அப்படின்னா துய்ப்போம் சிலம் துய்ப்பேம் எனினே தப்னா பலவே. அப்போ தப்னா என்னது, தப்னா அப்படின்னா கிடைக்காமல் இகழப்படுபவன அப்படின்னது. அதாவது பார்க்கும்போது ஒருவர் செல்வத்து அதிகமாக இருந்தால் அப்போ என்ன அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே சிறந்தது. அவ்வாறு கொடுக்காமல் இருந்தால் என்னது மிகவும் துன்பப்பட்டு இருப்பதனால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது என்று புறநானூறு கிடைக்கிறதா கூறுகிறது அல்லவா. செல்வம் இருப்பவர் இல்லாதவர்களிடம் யாசித்த வருபவர்களுக்கு கொடுப்பதே செல்வத்தினுடைய பயனாகும். அவ்வாறு கொடுக்காமல் இருந்தால் அந்த செல்வத்தினுடைய பயனே கிடையாது, அவை இருந்தும் பயனற்றதாக இருக்கும். உடலிருந்தும் உயிர் இல்லாத நிலைக்கு சமமாக கருதப்படுவது செல்வத்தினுடைய பிறர் செல்வத்தை வைத்து கொண்டு பிறர் கூட யாசித்து வருவோருக்கு கொடுக்காமல் இருந்தால் அந்த செல்வமானது இறந்த அதாவது உயிரிழந்தும் இறந்த உடலுக்கு உயிரிழந்தும் உடலில் இருப்பதற்கு சமமாக கருதப்படுவது
பிணத்திற்கு சமமாக கருதப்படுவது என்று யார் சொன்னது? மதுரை கணக்காயனின் மகன் நக்கீரனார். மதுரை கணக்காயனுடைய மகனாராக கருதப்படுவர் யார்? நக்கீரனார் கூறியது பாடல் மூலம். அப்போ செல்வத் துன்ப பயிலானது தருதல், யாருக்கு தரணும்? துன்பப்பட்டு யாசித்து வருவோருக்கு கொடுத்து போதுவதே செல்வத்தின் பயனாகும். நல்லாக சொல்லியிருக்கார்லே சரி. அதுவும் இல்லாமல் யார் சொன்னதே? மதுரை கணக்காயனார் மகனாரர் யாருன்னா நக்கீரனார் சொன்னது. சரியாமா, அடுத்து பார்க்கும்போது கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது. அப்போ கொடையினுடைய சிறப்பை பற்றி மொத்தம் வள்ளல்கள் மக்கள் எத்தனை பேர் போற்றப்படும்? ஏழு பேர் இருக்காங்க. ஏழு பேர் பார்த்தோம் இல்லையா, கணந்தப்பள் யாரார்? பாரி பார்த்தோம், காரி பார்த்தோம், ஓரி பார்த்தோம், இருக்கா நள்ளி, ஆய், பேகன், அதிமன் அஞ்சு. இது ஏழுவருடைய வள்ளல்கள் சிறப்பை பார்க்கலாம் இல்லையா. ஏழு வல்லது கொடையின் சிறப்பை பார்த்தல ஒரு அதாவது ஏழு பேருடைய வள்ளல்கள் என்னென்ன வள்ளல்கள் கொடுத்தல பார்க்கணும் புக்கில் இடம்பெறல, இருந்தால் நானே சொல்கிறேன் பாருமா. சரி, இதில் பேகன் தெரியும். அப்போ குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை அளித்தவன் யார்னா பேகன் தான். அப்போ குளிர் மயிலுக்காக குளிர் நடுங்கி, அதாவது மயில் வந்து குளிர் நடுங்கிற போது உடனே அந்த வழியில் சென்ற பேகன் வந்து தன்னுடைய போர்வை என்ன பண்ண மயிலுக்கு அளித்த வள்ளலாக கருதப்படுவன் பேகன். சரிக்கா, அடுத்து பார்க்கக்கூடியது பாரி. பாரி என்ன? முல்லைக்கு தேரை அளித்தவன் யார்? பாரி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முல்லைக்காக தேரை அளித்தவன் யார்? பாரி. தேரில் செல்லும்போது அந்த வழி என்ன சாலையில் என்னது முல்லைக்கொடி படர்ந்திருக்கு. தேர் சக்கரம் அந்த முல்லைக்கொடி படும்போது முல்லைக்கொடி துன்புப்படுமேனு சொல்லிட்டு தேரை நிறுத்திவிட்டு அந்த முல்லைக்கொடி என்ன பண்ண தேரை தேர் மீது அழித்து விட்டு என்ன பண்ண நடந்து சென்றவன் அப்போ முல்லைக்காக தேரை அழித்தவனு சொல்லுவ பாரி. அது இல்லாமல் பார்க்கும்போது காரி. ஏ காரினா என்னன்னு பார்க்கணும், குதிரையும் ஏனைய செல்வங்களையும் இறந்து அதாவது யாசித்தனது இல்லாத வந்தவருக்கு இல்லை என்று கூறாமல் அழித்தவன் யார்னா காரி. தன்னுடைய குதிரை, தன் நாட்டிலுள்ள குதிரையும் ஏனைய செல்வங்களையும் அப்போ யாசித்து இருந்த வந்தவருக்கு அப்போ இல்லாத வருந்தி வந்தவர்களுக்கு இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இல்லாத அளவுக்கு என்ன பண்ண வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் யார்? காரி. இருக்காமா? சரி, அடுத்த வள்ளலாக கருதப்பட ஆய். ஆயின்னு பார்க்கும்போது நீலநாகம், நாகப்பாம்பு, நச்சப்பாம்பா இந்த நீலநாகம் அளித்த ஒளி பொருந்திய ஆடையை ஆலமரத்தில் கீழ் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அளித்தாராம். அளித்த வள்ளலாக விளக்குபவன் ஆய். அப்போ நீ ஒளி பொருந்திய ஆடை நீலனாக வந்து அழகாக ஒளி பொருந்திய ஆடை யார் கொடுத்தது? ஆய் கழித்தானாம். அது ஆய் வந்து என்ன பண்ண கீழே இருக்கக்கூடிய சிவபெருமா ஆலமரத்தில் சிவபெருமன் வீட்டிருக்காரு. இவர் சிவபெருமான் என்னது துணி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீலனாக அழைத்த ஆடை என்ன பண்ணார்? சிவபெருமான் அழைத்த வள்ளலாக விளங்குவான் யார்னா ஆய் என்ற வள்ளல் தான். அடுத்த யார்? அதேமான். அதேமான் பார்க்கும்போது பிணி, பசி, இருக்கா நோய் அப்படின் இருக்கா, இது மாதிரி நோய் இது இல்லாமல் நோய் இல்லாமல் நீண்ட நாள் வாழக்கூடிய அரிதான ஒரு நெல்லிக்கனியை அவ்வேர்க்கு அளித்த வள்ளல் யார்? அதிமான். நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை தான் உண்டால், அரசனாக இருந்த தான் உண்டால் எந்த பலன் இல்லை, ஆனால் அவ்வையார் உண்டால் இந்த தமிழ் என்ன பண்ண நீண்ட நாள் தமிழ் என்ன பண்ணலாம் புலவராக இருந்து மற்றவர்களுக்கு தமிழ் அளிக்கக்கூடிய வள்ளலாக விளங்குவார். செந்தமிழாக பாடி செழுமையான தமிழ் பாடிய அவ்வையார் இருந்தால் உலகிற்கே தமிழ் பரக்கக்கூடியவள் அவ்வையார் தான். அவருக்கு நெல்லிக்கனி கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தான் உண்டாமல் நீண்ட வளரக்கூடிய நெல்லிக்கனி அவ்வையர் கழித்த வள்ளலாக விளங்கக்கூடியவர் யார்னா அதியமான் தாமா. சரியா, அடுத்து பார்க்கும்போது நல்லியக்கொடன். நல்லிக்கொடன்னது தன்னை நாடி வருவோருக்கு தன் யார் யார் வராங்களோ அவர்களை இல்லை என்று கூறாமல் அதே மாதிரி பல இடங்களுக்கு சென்று ஐயா வேணும் அது வேணும்னு சொல்லி கூறாத அளவுக்கு தன் நாட்டுள்ள செல்வத்தையும் பொருட்களையும் அளித்தவன் யார்னா நல்லியக்கொடன். இருக்காம ஆறு. ஏழாவது பார்க்கும்போது ஓரி. ஓரி என்ன அளித்தான் பத்தனம் அழகான பூத்துக்குழுங்க மலர்களையும் அடுத்து பக்கம் இளமையும் முதிர்ச்சி அளிக்கக்கூடிய புன்னை மரங்களையும் கூத்தோருக்கு வாழை வழங்கியவன் தன் நாட்டே கூத்தோர் கழித்தவன் யார்னா ஓரி. இதுதான் ஏழு வள்ளல்கள். அப்போ கொடையுடைய சிறப்பை பார்த்தோம் இல்லையா, நம்ம அதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஏழு வள்ளல்களும் அடுத்த பிறவியில் நன்மை கிடைக்குமோ அந்த குறிக்கோள் இல்லாமலே என்ன பண்ணாங்க கொடுத்தவர்களார்னா அந்த ஏழு வள்ளல்கள். ஓ, இந்த பிறவியில் நன்மை அளித்தா இந்த பிறவியில் மற்றும் கொடுத்தா அடுத்த பிறவியில் நன்மை கிடைக்கும் சொல்லி எண்ணத்தில் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் என்னது தன் நாட்டில் ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை தன் நாட்டில் இது கொடுத்தா குறைஞ்சிருமோன்னு சொல்லி எண்ணாமல் என்ன பண்ணார் இல்லை 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 யார் வந்தாங்களும் சரி அத்தனை வரைக்கும் வாரி வரக்கூடிய வள்ளல்கள் வந்தால் ஏழு பேர் இருக்கா. சரி, இது கொடையின் சிறப்பால் வள்ளல் ஏழுவர் பற்றி அறிந்து பண்ணமல்லவா. அடுத்தது பார்க்கலாம் பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. மாட்சினா அழகு, பழந்தமிழருடைய கொடையினுடைய அழகை புலப்படுத்துகிறது அல்லவா. சரி, எழுவரின் கொடை பெருமை சிறுமானாட்டுப்படிலும் ஏழுவருடைய கொடை வளமை இருக்கா ஏழுவருடைய கொடை வளமை எதில் கூறப்படுகிறது சிறுமானாட்டுப்படையிலும் பெருஞ்சத்தினார் பாடலிலும் பெருஞ்சத்தினார் ஈட்டிய பாடல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஏழு வள்ளல்களுடைய
புலமை சிறப்பெல்லாம் இருக்குது. அந்த சிறப்பை சிறுபான்மையற்ற படையிலும், அப்போ சிறுபான்மையற்ற படைகள் திரும்ப படைகள் மொத்தத்தில் 6 படைகள் இருக்குது. அந்த 6 படையில் சிறுபான்மையற்ற படை குறிக்க, அது மட்டும் இல்லாமல் பெருஞ்சத்தனையற்ற பாடலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. ஆற்றுப்படை இருக்க அந்த படை இலக்கியங்கள் வந்து, அப்போ ஆற்றுப்படை இலக்கியங்கள் எந்த இலக்கிய கொடை இலக்கியங்களாக போற்றது, கொடை வழங்கக்கூடிய இலக்கியங்களாக ஓற்றப்பட்டுள்ளது. 10 சேரரசன் கொடைப்பதிவாக உள்ளது. அப்போ 10 பாடல 10 என்னது சேரரசர்கள் கொடைப்பதிவாக உள்ளது இருக்கான். அடுத்தது புறநானூறு கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்க, புறநானூறு என்னது கொடைப்பதிப்பில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது இது. அது மட்டும் இல்லாமல் அரின என்று கருதாது தயங்காது கொடுத்தாலும் இதனால் வரும் இழப்புக்கு வருந்தாமே நாள்தோறும் கொடுத்தாலும் கொடைப்பெருமைகள் பேசப்படுகின்றன. அரின என்று கருதாமல் என்னதை கருதாமல் இதுதான் அரிது இதுதான் புதுசு என்று கருதாமல் தயங்காமல் கொடுத்தாலும் இதனால் வரும் இழப்புக்கு கொடுப்பதனால் வரும் துன்பத்துக்கு வருந்தாமையும் அதனால் வரக்கூடியது துன்பம் இல்லை இதுதான் இப்போ வருந்து வந்தவருக்கு இதனால் துன்பம் நாம் கொடுத்தா நமக்கு துன்பம் வருமா என்று கருதாமல் என்ன பண்ணார் வரல் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தாலும் கொடைப்பெருமையெல்லாம் பேசப்போனார் நாள்தோறும். அப்போ இந்த அப்போ நாம் எடுத்த எல்லா பொருளும் கொடுக்க போகும்போது நம்ம நாட்டில் எது துன்பம் வருதா நமக்கு எது துன்பம் வருதா என்று கருதாமல் நாள்தோறும் கொடுக்கக்கூடிய வள்ளல்களை சிறப்பு பட்டு அறிந்து கொள்ளும் அளவா சரி. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன். அப்போ இல்லோர் ஒக்கல்னு என்னது இல்லைன்னா இல்லத்தில் ஒக்கல்னா உறவு. அப்போ பார்க்கும்போது யார் யார் இல்லை என்று வருவோருக்கு தன் உறவு போல் கருதி என்ன பண்ண கொடுக்கக்கூடிய தலைவன் தான் வள்ளல்கள் இருக்கா. ஒக்கல் நடந்தது உறவு. அப்போ என்ன பண்ண யார் யார் இல்லை என்று வராங்களோ அவள் இல்லாதவர்களுக்கு உறவு போல் கருதி கொடுக்கக்கூடியவர்கள் யார் வள்ளல்கள் சொல்லுவாங்க. பசிப்பிணி மருத்துவன் என்ன பண்ண பிணினா நோய் பசியினால் நோய்பட்டு வருபவருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் வள்ளல்கள். அதனால் அவருக்கு என்ன பேர் பசிப்பிணி மருத்துவர் என்றெல்லாம் போட்டப்பட்டன. அப்போ இல்லோரக்கள் தலைவன் என்றும் பசிப்பிணி மருத்துவம் என்றும் போட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டன சில வள்ளல்கள் முன்னாள் நுட்பமாக இல்லோரக்கள் தலைவன் என்றும் பசிப்பிணி மருத்துவன் என்றும் போட்டப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டன சில வள்ளல்கள் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்கிழான் மகன் யாரை பெருஞ்சாத்தனை நக்க பாராட்டுகிறார். அப்போ வழங்குவதற்கு அப்போ பார்க்கும்போது இப்போ கொடுக்கும்போது ஐயோ இந்த பொருள் இவ்வளோதான் இருக்கே இந்த பொருள் இவ்வளோதான் இருக்கே அப்படின்னு தீந்துருமோன்னு சொல்லி அந்த எண்ணெய் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம் கூட பார்க்கலாம் கொடுக்கும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்கக்கூடியவன் யாருன்னு கேட்ட பெருஞ்சாத்தனை யாருடைய மகன் பிடவூர்கிழான் மகன் யாரை பெருஞ்சாத்தனார் நக்கிரல் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் ரவலனின் பொருள். அப்போ வள்ளலின் பொருளாக இருந்தால் ரவலன் வந்து யாசி யாசிக்கூடியவர் யாசித்தல் யாசகன் சொல்லுவாங்க. கேட்டு வரக்கூடிய பொருள் கேட்டு வரக்கூடியவன் பேரான யாசகன். அப்போ வள்ளலின் பொருள் யாருடைய பொருள் யாசிப்பவனுடைய பொருள் யாசகனுடைய பொருள் ரவலனின் பொருள். வள்ளலுடைய வறுமை என்னது வறுமை இல்லைன்னா என்னது யாசகர்கள் வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியது வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். யார் சொல்லியிருக்கார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோமா ரவலன் என்பது பொருள் கேட்டால் யாருன்னு சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் யாசகன் சொல்லுவாங்க. அப்போ வள்ளலின் பொருளானது யாச வள்ளல்கிட்ட பொருள் இருந்தால் யாசன்ட்டு பொருள் இருக்கும் கேட்கக்கூடிய பொருள் இருக்கும். வள்ளல்கிட்ட வறுமை இருந்தால் யாசன்ட்டு என்னது இல்லை வறுமை இருக்கும் யாருடையது பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். ஆமாம் இதில் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் அறிவோம். மிக்க நன்றி.